இந்திய சமுதாயத்தில் சாதி சங்கங்களின் பதிவை ரத்து செய்யும்படி பிரதமரிடம் கோரிக்கை மனு சமர்ப்பிப்பு. அரசியல், அரசாங்க சார்பற்ற அமைப்புகள், கோயில்கள், குண்டர் கும்பல் போன்றவற்றில் புறையோடி கிடக்கும் சாதி சங்கங்களுக்கு சாவு மணி அடிக்கப்படுமா? சாதி சங்கங்களின் பதிவை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் முழு வீச்சாக நடவடிக்கை எடுப்பதற்கான நேரம் கனிந்துவிட்டது. கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 72 மணி நேரத்திற்குள் உரிய பதிலை அரசாங்கம் வழங்கவில்லை என்றால் மலேசிய தமிழர் தன்மான இயக்கத்தின் தலைவரும் பத்திரிகையாளருமான பெருவா தமிழ்மணி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம். நாட்டில் இந்தியர்கள் மத்தியில் செயல்பட்டு வரும் சாதி சங்கங்களின் பதிவுகளை அரசாங்கம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி பொது இயக்கங்களை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இன்று காலையில் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுவிடம் கோரிக்கை மனு ஒன்றை சமர்ப்பித்தனர். மலேசிய தமிழர் தன்மான இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாதுமூரே யாவரும் கேளீர் நடவடிக்கை குழுவின் தலைவர் கே வாசு தலைமையில் பொது இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் சார்பில் அதன் நடவடிக்கை குழு செயலாளர் சின்னமுத்து, மலேசிய தமிழர் தன்மான இயக்கத்தின் உதவி தலைவர் கலைவாணர், பொது செயலாளர் விந்தை குமரன் ஆகிய மூவர் அடங்கிய குழுவினர் இக்கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தனர். பிரதமர் துறை அலுவலகத்தின் முன் 30க்கும் மேற்பட்ட இயக்க பொறுப்பாளர்கள் திரண்டியிருந்த நிலையில் பிரதமர் சார்பில் பிரதமர் துறையின் செயலக மற்றும் நிர்வாக சேவை உதவி இயக்குனர் அப்துல் ஹாலிம் பின் தோஹா கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டார். கோரிக்கை மனுவின் உள்ளடக்கத்தின் நோக்கத்தை அப்துல் ஹாலிமிடம் விளக்கினர். நாட்டின் பாதுகாப்புக்கு குறிப்பாக இந்தியர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி வரும் சாதி சங்கங்களை இழுத்து மூட வேண்டிய அவசியத்தையும் அவற்றின் பதிவுகளை ரத்து செய்ய வேண்டிய அவசரத்தையும் அவர்கள் எடுத்துரைத்தனர். தற்போது மலேசிய தமிழர்கள் மத்தியில் சாதி உணர்வுகளுக்கு உயிரூட்டப்படும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். அண்மையில் சிலாங்கூர் மாநில கல்வி இலாக்காவில் தமிழர் ஒருவர் உதவி இயக்குநராக பதவி உயர்த்தப்படுவதற்கு நியமன கடிதம் வழங்கப்பட்ட அடுத்த 48 மணி நேரத்திலே அவரின் நியமனத்தை மாநில கல்வி இலாக்கா மீட்டுக் கொள்ளப்பட்ட சம்பவத்தையும் அவர்கள் உதாரணம் காட்டினர். எனவே வழங்கப்பட்ட கால வரையறைக்குள் பதில் வழங்கப்படவில்லை எனில் சாதி சங்கங்களை துறை தொழிக்கும் போராட்டத்தை தொடர்ந்து மலேசிய தமிழர் தன்மான இயக்கத்தின் தலைவரும் பத்திரிகையாளருமான பெருவா தமிழ்மணி அவர்கள் பத்துமலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவார் என்று பிரதமர் துறை அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நடவடிக்கை குழு செயலாளர் சின்னமுத்து பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.